வணக்கம் நண்பர்களே, அனைவருக்கும் மாலை வணக்கம். நேற்று காலையிலையோ இல்லை வந்து முந்தா நேரத்தில் நைட்டாக நடந்ததுல எழுந்திரிச்சு நான் டிவி ஆன் பண்ணுறப்ப நியூஸ் சேனல் புதிய தலைமைன்னு நினைக்கிறேன். பார்க்குறப்ப வந்து நம்ம விழுப்புரம் மாவட்டம் ஒட்டநத்தம் கிராமம்னு நினைக்கிறேன், கிராமத்தில் வந்து ஒரு மூணு பெரியவங்க வந்து ஊருக்கு மக்கள் சார்பாக வந்து காலில் விழுந்து மன்னிப்பு கேட்குற மாதிரி ஒரு வீடியோ ரிலீஸ் ஆயிருந்துச்சு. அந்த வீடியோ வந்து மொபைல் தான் எடுத்திருந்தாங்க, பப்ளிஷ் பண்ணியிருந்தாங்க. அது என்ன பிரச்சனை அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப என்னென்னா, ஒரு குறிப்பிட்ட சமூகம் வந்து இந்த மாதம் 12ஆம் தேதி வந்து மாரியம்மன் கோயில் திருவிழா நடத்தணும் வந்து பிளான் பண்ணியிருந்தாங்க. நடத்துகிறப்ப வந்து போலீஸ் ஸ்டேஷன் கூப்பிட்டு வந்து கண்டிச்சிருக்காங்க. ஏன்னா வந்து லாக்டவுனில் இதெல்லாம் நீங்கள் ஏன் பண்ணுறேன்னு கண்டிச்சிருக்காங்க. அவங்களும் நாங்கள் நடத்தலை அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு வீட்டுக்கு போயிட்டு இருக்க டைமில் வந்து வேறு ஒரு குறிப்பிட்ட சமூகம், அது ஒரு சமூகம் ரெண்டு மூணாக கூட இருக்கலாம், எத்தனையோ ஒன்று வேறு ஒரு சமூகங்கள், அவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்க, நீ வந்து மன்னிப்பு கேட்கணும் அப்படின்ற மாதிரி பதிலுங்கமாக அதுவும் வந்து காலில் உழுந்து மன்னிப்பு கேட்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த மூணு பெரியவர்களும் வந்து காலில் உழுந்து மன்னிப்பு கேட்டு நினச்சி போகிற மாதிரி வீடியோ ரிலீஸ் ஆயிருந்துச்சு. அந்த வீடியோ வந்து பார்த்துருப்பீங்க, பார்க்காதவங்க நம்ம சேனல்லையும் நான் காமிக்கிறேன், நீங்களும் பாருங்கள். ஓகே, இந்த வீடியோ வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க, நானும் இந்த வீடியோவை பார்த்தேன். சரி, இந்த வீடியோவை பார்க்குறப்ப எனக்கு என்ன தோணுச்சுன்னா, ஏன் இந்த மாதிரி பிரச்சனைகள், ஏன் இந்த மாதிரி வேறுபாடுகள் வந்து இன்னும் நம்ம தமிழ்நாடு கிடையாது, இந்தியா உலக அளவில் வந்து ஒரு இன மக்கள் வந்து இன்னொரு இன மக்கள் வந்து இப்படிதான் பண்ணிட்டுருக்காங்க, மாற்றி பண்ணிகிட்ருக்காங்க. இது ஏன் பண்ண போகிறாங்கன்னு தெரில. சரி, இந்த வீடியோ பார்க்குறப்ப நம்ம சேனலில் இந்த வீடியோ பற்றி பேசணும் அப்படின்ற மாதிரி நான் நினச்சேன். இதை பற்றி நீ ஏன்டா பேசணும் அப்படின்னு கேட்குறவங்களுக்கு வந்து ஏன்னா வந்து எனக்கு பேச உரிமை இருக்குது. ஏன்னா நீங்கள்லாம் வெத்து வெட்டுன்னு நினைக்கிறீங்களே, அந்த காமன் மேன், I'm just a stupid common man of this republic. சரி, இப்போ வந்து நான் ரெண்டு தேரி பேச போகிறேன். ஃபஸ்ட்டு ஜாதியே இல்லை அப்படின்ற ஒரு தேரி பேச போகிறேன். ரெண்டாவது வந்து ஜாதி இருக்குது, ஆனால் ஜாதியை வந்து அது எப்படி கருதணும் அப்படின்ற ஒரு தேரியை வந்து நான் பேச போகிறேன். ஜாதியே இல்லை தேரி அது எப்படி எனக்கு பேசணும்னு தோணுச்சுன்னா, நேற்று மதியானம் இருக்குன்னு நினைக்கிறேன், நல்லா சாம்பார் சாதத்தும் நல்லா சாம்பார் சாதமும் நல்லா சேனக்கிழங்கும் நல்லா வயிறு முட்டை சாப்பிட்டுட்டு கையிலேயே கட்டிட்டு டிவி டேபிள் மேலே காலை வச்சுட்டு மல்லா காப்பாற்றிட்டு இருக்கப்போ எனக்கு அந்த யோசனை வந்துச்சு. இந்த மனிதர்கள் வந்து உருவான காலத்தில் வந்து எந்த ஒரு துணி எந்த ஒரு இதுவுமே இருந்திருக்காது, ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் நல்லா கிங்கினி வந்து நடந்து எல்லாருமே போயிருப்பாங்க, கொஞ்சம் கூட மானம் சூடு சொர்ணம் எதுவுமே இருந்திருக்காது. எனக்கு தெரிஞ்சு அதுதான் நினைக்கிறேன், மனிதர்கள் வந்து உருவான காலம் அதான் வந்து இயற்கையும் கூட. அப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சம் நாளாக வந்து இந்த சட்ட துணி அந்த துணி இந்த துணி இதில் வித்தியாசம் வர ஆரம்பிச்சிச்சு, அப்படியே வந்து ஜாதி வந்து உருவாயிருக்கலாம் அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு எண்ணம் வந்துச்சு. இதுதான் வந்து ஜாதியே இல்லாமல் இருக்கிறதுக்கு இல்லாமல் இருந்திருக்கும் ஆரம்பத்தில் அப்படின்ற ஒரு தேரியை வந்து எனக்கு மல்லாக்கா படுத்துக்கப்போ ஒரு யோசனை வந்துச்சு. ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு தேரி. ரெண்டாவதாக வந்து ஜாதி இருக்குது அப்படின்ற ஒரு தேரியிலே வரும். அந்த ஜாதி வந்து இருக்குது அப்படின்னு எப்படி ஒரு பல நூற்றாண்டுக்கு முன்னாடி கணிச்சாங்கன்னு கேட்டிங்கன்னா, தொழில் ரீதியாக தான் வந்து பிரித்தாங்க. மனிதர் ரீதியாக வந்து எதுவுமே எனக்கு என்னை பொறுத்தவரைக்கும் பிரிக்கல, தொழில் ரீதியாக தான் பிரித்தாங்க. சரி, இப்போ உள்ள காலகட்டத்துக்கே வருவோமே, இப்போ நான் அந்த சட்டை வந்து போட்டிருக்கேன், அந்த சொக்கா வந்து நான் போட்டிருக்கேன், இது கொஞ்சம் அழுக்காயிடுச்சு, நாளைக்கு வந்து ஒரு பொண்ணையோ ஒரு இதையோ நான் சைட் அடிக்க போகணும், நீட்டாக போகணும்னா என்ன செய்யணும், இதை கொண்டு போய் நான் செலவுக்கே கொடுக்கணும், அவங்க துவைச்சு நல்லா அயன் பண்ணி நல்லா மடித்து திருப்பி போட்டேன்னா வரப்போ அழகாக போயிட்டு அப்படி பைக்கில் போயிட்டு அப்படி அப்படின்ற மாதிரி நான் போக முடியும், கெத்தாக போனோம்னா இந்த சொக்கா நல்லா இருக்கணும். இப்போ நான் இப்போ உள்ள சூழ்நிலையில் வைங்களேன், நான் கடையெல்லாம் மூடிட்டு வேலையெல்லாம் பார்த்துட்டு ஒரு 9:30 மணிக்கு அப்படியே நான் வருவேன், நல்லா பஜார் வீதியில் வருவேன். போனேன்னா ஒரு அழகான ஒரு அம்மா நல்லா கொண்ட ஃபுல்லாக பூவை சுற்றி நல்லா மல்லிகைப்பூ வந்து பின்னிட்டு இருப்பாங்க. அந்த பக்கம் போகிறப்ப, ஏம்மா இந்தாம்மா பொண்டாட்டி கொஞ்சம் பூ வாங்கிட்டு போமா அப்படின்வாங்க. அந்த அம்மா சொல்கிறதுலே நமக்கு ஒரு ஆசை இருக்கும், அக்கா பூ எவ்வளோக்கா 100 பூ அப்படின்ற மாதிரி கேட்க தோணும், 100 பூ வந்து 40 ரூபாவுக்கா 40 ரூபாம்மா அப்படின்வாங்க. சரி, அப்போ 200 பூக்கா ஒரு 60 ரூபா 70 ரூபாய்க்கு போடுங்க அப்படின்னு இந்தாம எடுத்துட்டு போமா அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. அப்படி நம்ம பொண்டாட்டிக்கு வந்து அல்வாவும் சேர்த்து வாங்கி வந்து கொடுப்போம், அது வந்து அவங்களோட இது. சரி, இப்போ நான் புதுசாக ஒரு வீடு கட்டியிருக்கேன், எங்கிட்ட வந்து கபோர்டு வேலை நடக்கணும், உடனே அந்த ஆசாரியை கூப்பிடு அப்படின்னு வருவாங்க. நம்ம கபோர்டு எப்படி செய்யணும் ஒரு ஐடியா தான் இருக்கும், மற்றபடி செஞ்சு முடிக்கிறது எல்லாமே வந்து அவங்க தான் செய்வாங்க. இந்த மாதிரி கபோர்டு செய்யுங்க, ஓகே மைக்கா கலர் என்ன, சரி ரோஸ் வச்சுக்கலாமா, சரி 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 சரி, எல்லாமே அவங்க தான். இது வந்து அவங்கவுங்க வேலையாக தான் இடப்பட்ட காலத்தில் வந்து பார்த்துச்சு. மனிதர்களுடைய வேறுபாடாக இல்லை, தொழில் ரீதியாக வேறுபாடு தான். ஓகேவா, இப்போ ஜாதி இருக்கும் அப்படின்னு ஒரு கருத்து வச்சாலுமே தொழில் ரீதியாக தான் வேறுபாடுகள் பார்த்தாலே தவிர மனிதர்கள் ரீதியாக பார்க்கல. இப்போ என்னை எடுத்துங்க, இங்கே என்ன இருக்கும், இதயம் இருக்கும், இங்கிட்டு ஒரு நுரையீரல், இங்கிட்டு ஒரு நுரையீரல், கீழே வந்தீங்கன்னா கல்லீரல், அது கீழே போனீங்கன்னா சிறுகுடல் பெரியகுடல், அது கீழே போனீங்கன்னா அது கீழே தான் போவேணாம். அப்புறம் வந்து இந்த டாபிக் வராது, 11 மணி டாக்டர் டாபிக் மாதிரி ஆயிரும், அது கீழே தான் போவேணாம்.
ஸோ அவ்வளோதான், மனிதர்களாலே வந்து இவ்வளவு தான். இல்லை இப்படி இல்லாமல் யாருக்காவது வந்து இங்கேனா வந்து எனக்கு கூட இருக்குது, கீழே வந்து எனக்கு இதே இருக்குது அப்படின்னு யாராவது நினச்சிங்கன்னா, அந்த மாதிரி யாருக்காவது இருந்துச்சுன்னா மறக்காம வந்து கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. ஏன்னா நான் வித்தியாசமான மனிதர்கள் வந்து யாராவது வந்து நான் இன்டர்வியூ எடுக்கணும் அப்படின்ற மாதிரி இந்த வீடியோவில் நான் நினச்சிருக்கேன். அப்படி யாராவது இருந்தாங்கன்னு சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு வந்து என்னை பொறுத்த வரைக்கும் மனிதர்களை வந்து மனிதர்களாக பார்க்கணும், ஓகேங்களா? ஜாதி ரீதியாக பிரிக்கக்கூடாது. இதை வந்து ஜாதியே இல்லை, ஒரு இதுவாக இரு, ஒரு படம் வந்தால் கூட படத்தை பாரு அப்படி இப்படின்னு எல்லாமே சொல்கிறோம். பட் எல்லா ரீதியாக பார்க்கணும்னு நினச்சி ஜாதியே இருக்குன்னு வச்சாலும் தொழில் ரீதியாக நீ மாற்றணும், தொழில் ரீதியாக மட்டுமே நினைக்கணும். நீ வந்து அது ஜாதியை வந்து வித்தியாசம், அதாவது என்ன சொல்கிறது, இந்தா அவன் அந்த ஜாதிடா அவன் வீட்டுக்கு போகக்கூடாதுடா, டே இவன் இந்த ஜாதிடா இவன் வீட்டுக்கு போகக்கூடாதுடா, டே அவன் வீட்டில் தண்ணி கூட குடிக்கக்கூடாதுடா, டே வீட்டில் சாப்பாடு சாப்பிடக்கூடாதுடா, டே அவன் அப்படி ஒரு ஜாதியா, அந்த மாதிரி எண்ணங்கள் இருக்கக்கூடாது. இருந்தாலும் அப்போ அதெல்லாம் வந்து மனிதர்களுக்குரிய அறிவே கிடையாது. மனிதர்களுக்கு மட்டும் ஆறு அறிவு இருக்குது, அது இருக்கானே சந்தேகமாக இருக்குது, அந்த மாதிரி இருக்குது. ஸோ அந்த மாதிரி யாருமே நடந்துக்கக்கூடாது. எல்லாருமே மனிதர்களை மனிதர்களாக பாருங்கள், சரிங்களா? சரி, இந்த வீடியோவோட மாடலை சொல்லிட்டு முடிச்சுக்கிறேன். கண் இருந்தால் தண்ணி வரும், மூக்கில் சளி வரும், வாயில் வாந்தி வரும், முன்னாடி மூத்த வரும், பின்னாடி ஆய் வரும், அவ்வளோதான். சரி, நன்றி, வணக்கம்.